தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் ஒப்புயர்வற்ற ஆராய்ச்சி. வானங்களில் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடுவோம். எபிரேயர் 4:14. இதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். இந்த உலகத்தில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு விஷயமாக அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து நிறைய காசு செலவிட்டு பண்ணுற ஒரு ஆராய்ச்சி வந்து எது பார்த்தீங்கன்னா அணு இணைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 35 நாடுகள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி, சரிங்களா, கிட்டத்தட்ட 160,000 கோடி வந்து இதுவரைக்கும் செலவிட்டுருக்குறாங்க அந்த ஆராய்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிறதுலே இப்போதைக்கு அவங்க வந்து நிறைய செலவிட்டு பண்ணுற ஆராய்ச்சி வந்து இந்த ஆராய்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியில் அவங்க அந்த இலக்கு, அதாவது அவங்களுடைய கோல், சரிங்களா, நிறைவேறணும் அப்படின்னா அவங்களுடைய பொருட்கள், அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து சூரியனோட வெப்பம் எவ்வளோ இருக்கோ அதை விட 10 மடங்கு வெப்பம் தேவைப்படுது. அவ்வளோ சூடான விஷயங்கள் அந்த சூட்டை கொண்டு வந்தால் தான் அவங்களுடைய இலக்கை வந்து அவங்க வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஆபத்தை கொண்டு ஒரு விஷயமாக இருக்கலாம், கடைசியாக அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சி பற்றி நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியை நம்ம பார்க்கிறோம், இதுக்கு நிறைய செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதை கம்பேர் பண்ணும்போது இயேசு கிறிஸ்தவர் இந்த உலகத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா, அதோட விலை இதை விட அதிகம், மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து இயேசு கிறிஸ்தவர் தம்மை தாமே தாழ்த்தி அந்த தேவத்துவத்தை விட்டு இந்த மனுஷனுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா. இந்த உலகத்துக்கு வந்து அவர் மறித்து அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த விலையேற பெற்ற ரத்தத்துக்கு விலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட வேண்டும் சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் வந்து அவர் மறித்தால் மாத்திரமே அது நடக்கும், வேறு எதனாலையும் முடியாது, வேறு எதனாலும் ஈடு கட்ட முடியாது, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் தம்மை தம்மை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்பொழுது அவர் வந்து நமக்காக பரிந்து கொண்டு பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது நிமித்தம் நமக்கு வந்து நித்திய ஜீவன் என்று சொல்ல ஒரு ரிசல்ட், அதாவது ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. அவர் அந்த விலையேற பெற்ற ரத்தம் சிந்ததினால் நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நான் வந்து பிதாக்கு முன்பாக ஒரு பிரதிநிதியாக போய் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக இப்பொழுது பரிந்து கொண்டு பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம் நம்ப வேண்டும். அதை நம்பி நாம் வந்து நம்முடைய பாவ அறிக்கை செய்து, சரிங்களா, அவரையே நம்பி நம் சார்ந்து வாழும்போது அவர் இயேசு கிறிஸ்தவர் வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியாக நிறைய செலவிட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகள் நினைக்கிறாங்களோ அதே போல தான் இயேசு கிறிஸ்தவர் வந்து அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தியிருக்கிறாரு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக. நாம் அதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கை நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியாக நாம் ஒப்பு கொடுத்து இயேசுக்காக இந்த உலகத்திலும் சரி பிதாவுக்கு முன்போ போய் நிற்கும்போது இயேசு குறித்தை வந்து நாம் சொல்ல வேண்டும், சரிங்களா. அங்கே வந்து எல்லா காரியங்களும் எல்லாரையும் நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அந்த ஒரு காரியத்துக்கு நாம் ஜபித்து கொள்வோம், நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இன்றைக்கான மருத்துவ குறிப்பு,
இன்னைக்கு வந்து நம்ம கேரட் குறித்து பார்க்கலாம். கேரட்னால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள், முக்கியமாக கேரட்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் வந்து நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்முடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குது, நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம், ஷைனிங்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து தலை முடிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வந்து அதை எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அது கட்டுப்பாட்டில் வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய பிபி லெவல் கூட கட்டுப்பாட்டில் வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்முடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது, ஒரு சில காரியங்கள் சொன்னேன். இதை நம்ம வந்து டெய்லி காலையில் வெறி வயிற்றில் எடுக்கும்போது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் இதை எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.